அதனால் வந்து எந்த விதமான பாடலையும் இப்போ ஜெயஸ்தாஸ் கூட எல்லா விதமான பாடல்களையும் பாட முடியாது. இவருக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. எந்த விதமான ரசம் ததும்பக்கூடிய பாடல்களையும் பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர். எஸ்பிபி மட்டும்தான் அவருடைய அது என்ன பாடலோ அந்த பாடலுக்கான உணர்ச்சி அப்படியே கொண்டு வரக்கூடியவர். அது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் தமிழ் இதில் திரைப்பட இசையில். அது வந்து ஒரு சோகமாக இருக்கட்டும், ஹாஸ்யமாக இருக்கட்டும், விரக்தியாக இருக்கட்டும், கொண்டாட்டமாக இருக்கட்டும், துள்ளலாக இருக்கட்டும், அது வந்து அப்படியே இப்போ உச்சி வகுந்தெடுத்து நிலாவே வா. ஆனால் கண்டிப்பாக இன்னும் சில 100 ஆண்டுகளுக்கு எஸ்பிபியினுடைய குரல் உலகம் முழுவதும் எங்கேயாவது ஒரு தமிழன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அது அது பெரிய அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிந்து முகநூல்லையும் மற்ற சமூக ஊடகங்கள்லையும் இருக்க பதிவுகளை பார்க்கும்போது எந்த ஒரு இந்த நூற்றாண்டில் எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்பையும் பற்றையும் பாசத்தையும் வெளிப்படுத்தியவர்கள் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கலைஞனுக்கு இந்த உலகத்தை பற்றி, இயற்கையை பற்றி, மனிதர்களை பற்றி, கடவுளை பற்றி, கலையை பற்றி என்ன விதமான அபிப்பிராயம் இருக்குது, அவர் இதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கோ அல்லது வருங்கால தலைமுறைக்கோ என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பதிவாகிறதே இல்லை. இசையை பற்றி, வெகுஜன இசை பற்றி, சினிமா இசை பற்றி, கர்நாடக இசை பற்றி, அதுக்கு இதுக்கும் உள்ள தொடர்பு பற்றி, பாடுகின்ற முறையை பற்றி, ஒரு பாடல் திறமைங்கிறது கடவுள் கொடுத்ததா இல்லை பயிற்சி பெற்று வருவதா, இப்படி சில முக்கியமான கேள்விகள் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ளடக்கிற ஒரு பதிவுகள் எதுவும் இல்லை. புஸ்தகங்கள் அவருடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை வந்து ஆந்திராவில் அவருடைய பூர்வீக வீட்டை வந்து ஒரு வேத பாடசாலைக்கும், தமிழ்நாட்டில் சங்கரமடத்துக்கு சொத்துக்களையும் எழுதி வைத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட போது கூட, ஒரு 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மாபெரும் கலைஞன், ஒரு மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு வெகுஜன ஊடகத்தில் இருந்த கலைஞன் செய்ய வேண்டியது இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஐயா வணக்கம். வணக்கம். முக்கியமாக எஸ்பிபியோட அதாவது பாட எஸ்பிபியோட இறப்பு இசைத்துறையில் ஒரு பெரிய இறப்பாக கருதப்படுகிறது. அவரோட இசைத்துறையில் அவரோட குரல் வளம், அவருடைய அதாவது இசையமைப்பாளராக வரலாற்று இசைத்துறை வரலாற்றில் அவர் எந்த இடத்துல இருக்காருங்க? குறைஞ்சபட்சம் ஒரு இசையமைப்பாளர் நீங்கள் இருக்கிறதுனால அவருடைய குரல் வளம், இசைத்துறை, அவரோட ஆற்றிய பங்கு உங்களோட பார்வையில் அவர் எப்படிங்க இருக்காரு? அதாவது எஸ்பிபி வந்து ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு திறமைசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா திரைப்பட பாடல்களை பொறுத்தளவில் குரல் இனிமைங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தால் கூட அதை மீறி சில விஷயங்கள் திரைப்பட இசைக்கு தேவை எப்பயுமே. ஏன்னா திரைப்பட இசைத்துறை வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடியது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ரொம்ப குறுகிய நேரத்தில் ஒரு மெட்டை உள்வாங்கிக் கொள்வது, அந்த மெட்டினுடைய தன்மையை வாங்கிக்கிறது, அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை வாங்கிக் கொள்வது, இசையமைப்பாளர் மனதில் வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அதை பல மடங்காக திருப்பி கொடுப்பது, இப்படி பல விஷயங்களை ரொம்ப வந்து அபூர்வமாக ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அதை உருமாற்றுவது அப்படிங்கிறதுல எஸ்பிபி வந்து ஒரு பெரிய லெஜெண்டுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா திரைத்துறையில் வந்து மிக எளிதாக ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு பொருத்தமில்லாத ஒருத்தர் ரொம்ப நாள் இருக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் எஸ்பிபி வந்து அந்த மாதிரி எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு இன்னைக்கு கடைசி, அதாவது அந்த காலத்து பழைய இசையமைப்பாளர்கள் கண்டசாலா காலத்து இசையமைப்பாளர்களிலிருந்து இன்றைக்கி அனிருத் வரைக்கும் இமான் வரைக்கும் வந்து இத்தனை தலைமுறை இசையமைப்பாளர்களும் விரும்பக்கூடிய ஒரு பாடகராக இருப்பது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னொன்று, இசைத்துறை வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கோட அதனுடைய இந்த இது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரெண்டு. ஆனால் அதையும் மீறி அதுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கார். அது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அவர் குரல் வந்து ஒரு வித்தியாசமான குரல். அன்னைக்கு இருந்த ஒரு 7 கட்டையில் பாடக்கூடிய உச்சஸ்தாயில் பாடக்கூடிய ஒரு முறையிலிருந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் வேறு விதமான ஒரு ரசனை வரும் பொழுது அதில் ஒரு அருமையான ஒரு கலவை அது. அதனால் வந்து எந்த விதமான பாடலையும் இப்போ ஜெயஸ்தாஸ் கூட எல்லா விதமான பாடல்களையும் பாட முடியாது. இவருக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. எந்த விதமான ரசம் ததும்பக்கூடிய பாடல்களையும் பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர். ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு திறமை என்பது ஒரு முதற்படி தான்.
சினிமா உலகத்தில். அதற்கடுத்து போகணும்னா சில நல்ல இயல்புகள் வேணும் மனிதர்கள். அதுதான் சினிமா உலகத்தில் நீண்ட நாளைக்கு உங்களை கொண்டு போகும். அந்த வகையில் வந்து எஸ்பிபி வந்து எப்பயுமே ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு கலைஞர். பலரும் சினிமா துறையினர் இருக்குது, அல்லது வெகுஜன ஊடகங்களில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமை, பணிவு, எல்லாரையும் ஒரே மாதிரியாக மதிப்பது, தொழில் மீதி அவர் வச்சுருக்கக்கூடிய, இன்றைக்கி கூட ஒரு பதிவு படித்தேன், கடைசியாக சமீபத்தில் பாடக்கூடிய பாடல் பாடும்போது கூட ஒரு ஒளிப்பதிவு கூடத்துக்கு வந்த உடனே, இன்றைக்கி புதுசாக இருக்கக்கூடிய பல பாடகர்கள் வருவாங்க, பாட்டை கேட்பாங்க, அப்படியே பாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது யார் எழுதுனது, என்ன சூழ்நிலையில் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி அவர்கள்லாம் ரொம்ப அக்கறைப்படுவதில்லை. ஆனால் இவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் கூட வந்து அவரே அந்த டைரி எடுத்து அந்த பாடல் எழுதுனது யார், படத்தினுடைய தலைப்பெண்ணை அதெல்லாம் எழுதி சொந்த கையெழுத்தில் அந்த பாடலை பதிவு பண்ணிட்டு போவார். அது வந்து ஒரு பெரிய அதுதான் அவர் இதுக்குள்ள அந்த தொழில் மேலேயும் அது மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி ஒரு 40,000 பாடல்கள் பாடியிருக்காரு. 40,000 பாடல்களுக்குமான ஒரு ஆவணமாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய வீட்டில் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு மனிதனை வந்து கொண்டு போகுது எப்பயுமே. ஒரு இன்னொரு கேள்வி என்ன, இசையமைப்பாளர் பாடகராக எல்லாம் நடந்த விஷயம், இசையமைப்பாளராக அவருக்குரிய இடம் எதுங்க? இசையமைப்பாளராக வந்து, அதாவது சினிமா இசைக்குள்ளே வந்து இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு ரொம்ப கடினம்னு சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய திறமைகள் வேணும்னு சொல்ல மாட்டேன் நான். அந்த சினிமா அந்த பாடலுக்கான, ஏன்னா நிறைய நமக்கு கேட்டு கேட்டு பழக்கம் இருக்கிறதுனால அந்த இசைத்துறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களால் ஒரு மெட்டுக்களை உருவாக்கி விட முடியும். அந்த வகையில் எஸ்பிபி சில முயற்சிகளை செய்திருக்கிறாரே தவிர, அவர் ஒரு பெரிய இசையமைப்பாளர்னு சொல்லத்தக்க அளவுக்கு அப்படி ஒரு பெரிய இடம் அவருக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா நம்ம தமிழ் திரையிசையில் வந்து, அல்லது இந்திய திரையிசையில் பெரிய ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம இதிலே வந்து ஜி ராமநாதனில் ஆரம்பித்து எம்எஸ்வி, கேவி மகாதேவன், இளையராஜா, ரகுமான், இவங்கள்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். உண்மையிலே சொல்லப்போனால் அங்கே ஆர்டி பெருமன், எஸ்டி பெருமன், இப்படி ஒரு பெரிய இது இருக்குது, ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுக்கிடையில் எஸ்பிபி வந்து ஒரு இசையமைப்பாளராக பெரிய ஒரு இதை அவர் தொந்தரவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், நம்மதில் அன்பு தொல்லைகள் நிறைய கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி சில முயற்சிகளை அவர் செஞ்சார். அதனால் அதை விட அவர் பாடியிருக்கிற, ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் எங்கோ பல இடங்களில் அந்த குடல்களை கேட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க. இது வந்து எல்லா துறையிற்கும் வாய்க்க போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து திரைப்பட நட்சத்திரங்கள் கூட கொஞ்ச நாளில் அந்த படங்கள் பார்க்குறத நிறுத்திடுவாங்க. இப்போ இன்றைக்கி எம்ஜிஆர் படத்தை நிறைய பேர் பார்க்குறாங்களான்னு தெரியாது, தியாகராஜ பாகவதர் படத்தை பார்க்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் பாடல்கள் அதை விட கூடுதலாக கொஞ்ச நாள் வாழக்கூடியது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வாழும்னு நான் சொல்ல மாட்டேன். திரைப்பாடல்களுக்குன்னு சில ஆயுஸ் இருக்குது, ஒரு 2-3 தலைமுறை தாண்டும் பெரும்பாலும். சில பாடல்கள் ஒரு 100 வருஷம், 150 வருஷங்கள் கூட கேட்கப்படலாம். ஏன்னா இது ஒரு வெகுஜன ஊடகம் தானே, இதுக்குள்ளே புது விஷயங்கள் வரும், புது தொழில்நுட்பங்கள் வரும், இப்போ பழைய விஷயங்கள் போகத்தான் செய்யும். ஆனால் கண்டிப்பாக இன்னும் சில 100 ஆண்டுகளுக்கு எஸ்பிபியினுடைய குரல் உலகம் முழுவதும் எங்கேயாவது ஒரு தமிழன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு வகையில் ஒரு இது என்ன இப்போ முக்கியமாக செய்ய வேண்டும் என்றால், நம்ம இதில் எவ்வளோ பெரிய லெஜெண்டுகளாக இருந்தாலும் அவர்களை பற்றிய பதிவுகள் ரொம்ப குறைவாக இருக்குது தமிழ் சினிமாவில். இப்போ எஸ்பிபியை பற்றி அதையும் கூட ஒருத்தர் எழுதியிருந்தார் முகநூலில், எஸ்பிபியை பற்றி ஒரு ஆவணப்படம் கூட கிடையாது. எல்லாம் துண்டு துண்டாக அவர் பாடினது இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஆவணப்படங்கிறப்ப அவர்கிட்ட இசையை பற்றி பேசுகிறது, அவர் இசையை எப்படி புரிஞ்சுக்கிறாரு, அவர் வந்து இசையை வந்து தெய்வீகமாக்கிறதுறாரா, இல்லை திரைப்பட இசையை எப்படி அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு, இந்த மாதிரியான முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு பதிவுகள் கிடையாது. இதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப தேவை. இப்போ நம்ம இதில் வந்து ஒருத்தர் கொண்டாடுறோம், கொண்டாட்டங்கள் ரொம்ப நாளைக்கு நிற்க போகிறதில்ல இல்லையா. இப்போ எம்ஜிஆர் திரைப்படங்களை பற்றி நம்ம கொண்டாடுவோம், அந்த தலைமுறை முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி என்ன இருக்குது, அப்போ அதை பற்றி ஆய்வு நோக்கில் என்ன செய்யணும், பேசுவதற்கான இடம் இருக்குது. இங்கே வந்து எஸ்பிபி அவர்கிட்டே நம்ம பேசியிருக்கலாம், அங்கங்கே ஒரு துண்டு துண்டாக சில கருத்துக்களை மேடைகளில் சொன்னதை தவிர்த்து இசையை பற்றி, வெகுஜன இசை பற்றி, சினிமா இசை பற்றி, கர்நாடக இசை பற்றி, அதுக்கு இதுக்கும் உள்ள தொடர்பு பற்றி, பாடுகின்ற முறையை பற்றி, ஒரு பாடல் திறமைங்கிறது கடவுள் கொடுத்ததா இல்லை பயிற்சி பெற்று வருவதா, இப்படி சில முக்கியமான கேள்விகள் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ளடக்கிற ஒரு பதிவுகள் எதுவும் இல்லை, புஸ்தகங்கள் இல்லவே இல்லை. சொல்லப்போனால் சில கட்டுரைகள் வேணால்
அதுவும் பெரும்பாலும் சினிமாவை பற்றி எழுதப்படக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே அவங்கள ரொம்ப புகழ்ந்து பாட பேசக்கூடியதாக தான் இருக்கும். அதை விமர்சன ரீதியில் அணுகக்கூடிய விஷயங்கள் நம்ம அதில் ரொம்ப குறைவு. அது ரொம்ப முக்கியம், அந்த விஷயங்கள் இருந்திருக்க வேண்டும். சாஜி போன்றவங்க கொஞ்சம் எழுதியிருக்காங்களே, அது முழுமையாக அவரும் பாடுகின்ற முறையை பற்றி தான் எழுதியிருக்காரு, பாடல் முறைகளை பற்றி. மற்றபடி ஆமாம், அவர் தான் கொஞ்சம் பொருட்படுத்தக்கூடிய கட்டுரைகள் எழுதியிருக்கார் தமிழில் இசையை பற்றி. மற்றபடி ரொம்ப பெருசாக வரலை. நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் முக்கியமாக தோணுது, ஏன்னா அவரோட கடைசி டைமில் பாடின பேசின மேடல் பேசினாக்க கொரோனா முன் வச்சு பேசினாரு, நம்ம இயற்கையை ரொம்ப மோசமாக அழிச்சிட்டோம், அதுதான் நம்ம எதிரொலியாக்குது, நம்மளுடைய தலை, அதாவது நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் நமக்கு அந்த நிலத்தில் உணவு கொடுக்க நம்ம உணவு கொடுக்கல அப்படிங்கிற தண்டனை தருது அப்படின்னு சொல்லி உருக்கமாக பேசியிருந்தேன். இப்போ இது போல் அவ்வளவு கூட இல்லாதது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், இதுதான் நம்ம திரைப்பட கலைஞர்கள்ட்ட உள்ள திரைப்பட இசையை பொறுத்தளவில் அவர் யாரோ எழுதி கொடுத்ததை எந்த ஒரு பாத்திரத்திற்கோ தன்னுடைய உணர்ச்சியையும் குரலையும் கொடுத்துட்டு போயிடுறாரே தவிர, ஒரு 40,000 பாடல்கள் பாடிய ஒரு மாபெரும் கலைஞன், அந்த கலைஞனுக்கு இந்த உலகத்தை பற்றி, இயற்கையை பற்றி, மனிதர்களை பற்றி, கடவுளை பற்றி, கலையை பற்றி என்ன விதமான அபிப்பிராயம் இருக்குது, அவர் இதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கோ அல்லது வருங்கால தலைமுறைக்கோ என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பதிவாகிறதே இல்லை. இது ரொம்ப 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 ஏன்னா இது ஒரு பெரிய வரலாறு. ஏன்னா ஒரு 2-3 தலைமுறை இசையமைப்பாளர்களோடையும் 3 தலைமுறை தமிழ் மக்களுடைய உணர்வுகளோடையும் அன்றாடம் வினையாற்றி கொண்டிருந்த ஒரு கலைஞர். ஆனால் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன, பாடல்ங்கிறத தவிர்த்து, பாடல் கூட ஒரு வகையில் அவர் அந்த பாடலுக்கு ஒரு பாடலினுடைய ஒரு அந்த ப்ராசஸில் ஒரு இடத்துல அவர் வர்றார், ஒரு இடத்துல இருக்கார் ஒரு அதில் அவர் அதில் ஒரு முழு பங்களிப்பை செலுத்தியிருக்காரு, அதை ஒரு அந்த பாடலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாரு அப்படிங்கிறது இருக்கே தவிர, இவ்வளவு பெரிய கலைஞருக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சமூக விஷயங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதிலிருந்து இவர்கள் ஒரு வகையில் இவங்க எல்லாருமே நழுவி போயிடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய ஒரு, ஏன்னா தமிழ் மக்கள், கோடானுகோடி மக்கள் அவர் மேலே ஒரு இவ்வளவு அன்பு செலுத்தும்போது, இவ்வளவு ஏன்னா எனக்கு தெரிந்து முகநூல்லையும் மற்ற சமூக ஊடகங்கள்லையும் இருக்க பதிவுகளை பார்க்கும்போது எந்த ஒரு இந்த நூற்றாண்டில் எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அன்பையும் பற்றையும் பாசத்தையும் வெளிப்படுத்தியவர்கள் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு நோய் தொற்றில் தான் அவர் இறந்திருக்காரு. இருந்தாலும் அவர் மேலே உள்ள அந்த இது வந்து அவ்வளவு இதாக வெளிப்படும் போது அவரை பற்றி ஒரு பக்கம் வந்து இந்த SP பாலசுப்ரமணியம் மட்டும் கிடையாது, திரைப்படத்துறையில் இருக்க பல கலைஞர்கள் தங்களுடைய உள்ள கிடக்கை திறக்காமலேயே போயிடுறாங்க. இது வந்து பல நேரங்களில் ஒரு இதாக இருக்குது. நான் இசைத்துறையில் அவருடைய குரல் ஆளுமையும் ஒன்று இல்லைங்களா, ஒரு பல நடிகள் தன்னுடைய பாடுகிறவராக இருக்குல்ல, அந்த வரலாறு இசை வரலாறு துறையில் அவரோட குரலோட பங்களிப்பு என்னங்க மாதிரி. அதாவது நீங்கள் திரைப்பட பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு சாஸ்திரிய சங்கீத புலமை தான் முக்கியமான விஷயமாக கருதப்பட்டது. அதனால் அதில் எவ்வளவு புலமை இருக்கோ, பழைய தியாகராஜ பாகவதர், TR மகாலிங்கம் அவங்கெல்லாம் வந்து அதில் பெரிய விற்பனர்களாக இருப்பாங்க. அது வந்து நேரடியாக திரை படத்தின் கதையோடு ரொம்ப தொடர்பு இருக்குது, அதான் பாடல் தனியாக இருக்கும், அதை ரசிக்கிறதுக்குன்னே ஒரு இது இருந்துச்சு. படிப்படியாக வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த திரைப்படத்தினுடைய கதை சூழல் கதாபாத்திரம் இதற்கு தக்கபடியாக பாடுகின்ற ஒரு முறைங்கிறது வருது. அந்த வகையில் TMS ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். TMS-உடைய உச்சரிப்பு, அவருடைய பாவம், அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு அம்சங்கள் தான். ஆனால் TMS-ஐ விட அடுத்த கட்டத்துக்கு ஒரு முழுக்க முழுக்க உணர்ச்சி ததும்புற ஒரு குரல்ங்கிறது SPB-உடைய குரல். அது ரொம்ப இதாக இருக்கும். இப்போ சில பேர் வந்து எல்லா பாடல்களையும் ஒரே இதில் இருக்க மாதிரி இருக்கும், SPB மட்டும்தான் அவருடைய அது என்ன பாடலோ அந்த பாடலுக்கான உணர்ச்சி அப்படியே கொண்டு வரக்கூடியவர். அது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் தமிழ் இதில், திரைப்பட இசையில். அது வந்து ஒரு சோகமாக இருக்கட்டும், ஹாஸ்யமாக இருக்கட்டும், விரக்தியாக இருக்கட்டும், கொண்டாட்டமாக இருக்கட்டும், துள்ளலாக இருக்கட்டும், அது வந்து அப்படியே இப்போ உச்சி வகுந்தெடுத்து நிலாவே வா, அல்லது கட்ட வண்டி கட்ட வண்டி, சிங்காரி சிரிச்சா நல்ல சரக்கு, அதே மாதிரி சங்கராபரணம் மாதிரியான வேறு மாதிரியான பாடல்கள் இது எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே அவர் வந்து அதுக்குள்ளே வந்து தன்னை வந்து என்ன செய்கிறாரு, அந்த குரலுக்குள்ளே அந்த அது எல்லாராலையும் செய்ய முடியாது. அதுதான் SPB-னுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை நான் சொல்லுவேன். அது வந்து எல்லாருக்கும் வரக்கூடியதில்லை. அவர் முறையாக இசை படித்தவரும் இல்லை,
ஏதோ ஒரு விதத்தில் அவர் அதை கற்றுக்கிட்டு இருந்திருக்கார். அவருடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த விஷயத்தை அவர் வந்து மாஸ்டர் பண்ணிக்கிட்டே வர்றார். அது வந்து ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம், கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது அதனால தான் அவரால் வந்து எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் போக முடியாது. அதாவது மனதுக்குள்ளே போகக்கூடிய ஒரு விஷயமாக அதை மாத்துறாரு. புத்திபூர்வமாக ஒரு இசையை ரசிப்பது, இந்த இடத்துல இந்த ராகத்தில் இப்படி சங்கதிகளை எவனுமே வைக்க முடியாதுறான்லாம் எஸ்பி பாட்டில் ரொம்ப யாரும் பார்க்குறதில்ல. இப்போ பாட்டும் நானே பாவமும் நானே மாதிரிய பாடல்களை கேட்கும்போது அந்த அந்த வித்தை இருக்குல்ல அது ரொம்ப சிலாகிப்போம். ஏன்னா சிங்கார வேலனை மாதிரி பாடல்களை இப்படி ஜதிகளை இப்படி அனாயசமாக ஒருத்தன் பாடுறானே அப்படிங்கிற மாதிரி சில பாடகர்களை ரசிப்பான். ஆனால் எஸ்பிபிகிட்ட அந்த விஷயத்தை விட அப்படியே உங்களை வந்து என்ன செஞ்சிருவாப்பில்ல, ரொம்ப எளிமையான உச்சி விழுந்தெடுத்து மாதிரி ஒரு எளிமையான பாடலாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஒரு கொஞ்சம் சிக்கலான பாடலாக இருக்கட்டும், அதுக்குள்ளே அது அதை நோக்கி ஃபோக்கஸ் போகாமல் என்ன செய்வார், அந்த உங்களுடைய இதுக்குள்ளே அப்படியே இதயத்துக்குள்ளே பாய்ந்து விடக்கூடிய ஒரு குரல். ஆமாம், அந்த குரலுடைய அந்த குரல் மட்டும் கிடையாது அதை பாடுகின்ற விதம், அது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு தன்மை. அது வந்து இதுதான் எஸ்பிபிக்கு ஒரு தனித்தன்மைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு நான் செய்தித்தாளில் படித்த ஒரு விஷயம் கூட எனக்கு ஒரு நெருடலான ஒரு விஷயத்தை ஒரு இதாக இருந்தது. அவருடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை வந்து ஆந்திராவில் அவருடைய பூர்வீக வீட்டை வந்து ஒரு வேத பாடசாலைக்கும் தமிழ்நாட்டில் சங்கரமடத்துக்கு சொத்துக்களையும் எழுதி வைத்திருக்கிறார்ன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட போது கூட ஒரு 20-ஆம் நூற்றாண்டில் ஒரு மாபெரும் கலைஞன், ஒரு மக்களால் கொண்டாடப்பட்ட, ஒரு வெகுஜன ஊடகத்தில் இருந்த கலைஞன் செய்ய வேண்டியது இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அவருடைய ரசிகனாகவும் ஒரு தமிழ்நாட்டில் தமிழர்களோடு தமிழர்களாய் வாழ்ந்த எஸ்பிபி பாலசுப்ரமணியத்தை நினைக்கும்போது இந்த கேள்வி எனக்கு தவிர்க்க முடியாமல் வருது. அதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யத்தான் வேணும்னு நினைக்கிறேன்.